வாரணாசியிலிருந்து அசாம் மாநிலம் திப்ருகருக்கு சுமார் நான்காயிரம் கிலோமீட்டர் கங்கை நதியில் பயணிக்கும் பிரம்மாண்ட சொகுசு சுற்றுலா கப்பல் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்கி வைக்கிறார் உலக அளவில் நதியில் கப்பல் போக்குவரத்து நீண்ட தூரத்திற்கு செயல்படுத்தும் பிரம்மாண்ட திட்டமாக இந்த கங்கா விலாஸ் சொகுசு கப்பல் சேவை அமையவுள்ளது புனித தலமான காசி எனப்படும் வாரணாசியில் இருந்து இந்த சொகுசு கப்பல் புறப்பட்டு பாட்னா கொல்கத்தா மற்றும் பங்களாதேஷின் டாக்கா ஆகிய நகரங்கள் வழியாக இந்த சொகுசு கப்பல் அசாம் மாநிலத்தின் திப்ருகர் நகருக்கு சென்றடையும் இந்த கப்பல் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து மிக நீண்ட சொகுசு கப்பலை கொடியசைத்து சேவைக்கு அர்ப்பணிக்கிறார் இது சுற்றுலாத்துறையின் புதிய மைல்கல்லாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கங்கா விலாஸ் கப்பல் ஐம்பது நாட்கள் தொடர்ந்து பயணிக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புராதன இடங்கள் தேசிய வனவியல் பூங்காக்கள் ஆகியவற்றை கண்டுகளிக்கும் வகையில் இந்த கப்பலின் பயண திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது